தமிழ் பேர் என்ன வைக்கிறது அப்படின்னு வரிசையில் ஞா ஞானம் ஞானம் அப்படி ஒரு ஞா கா கா கி கு கே கோ கௌ. இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் மிதுனம் கடகம் மகரம் கும்பம் இந்த ராசிகளுக்கு வந்து இந்த எழுத்துக்களில் பேர் வைக்கிற மாதிரி வரும். மிருகசீரட நட்சத்திரத்துக்கு கா கி அப்படிங்கிற எழுத்துக்களில் பேர் வைக்கிற மாதிரி இருக்கும். திருவாதிரைக்கு கூ கா கூ கா. புனர்பூசத்துக்கு கே கோ. திருவோணத்துக்கு வந்து கி கூ கே கோ. அவிட்டத்துக்கு வந்து நம்ம கா கி கூ கே. சதய நட்சத்திரத்துக்கு கோ கோவலன் வரும்ல அந்த கோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பேர் இதில் வந்து நம்ம 5000 ஜாதகங்கள் ஆராய்ச்சியில் முன்னால் சொன்னது வந்து 46 பேர்கள், 114 பேருக்கு 46 பேர்கள் வச்சிருக்கிறது. பெண்களுக்கு வந்து 18 பேர்கள், 82 பேருக்கு இருக்குது. டோட்டல் 64 பேர், 196 பேருக்கு. இது வந்து 3.92. இப்போ பெண்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காக்கா கீக்கு வரிசையில் வந்து கேயிலையும் வைப்பாங்க, ஜியிலையும் வைப்பாங்க, இதுலேயும் வைக்கலாம். இப்போ நம்ம கோபிகாங்கிற பேரும் 10 பேர் வச்சுருக்காங்க. காயத்ரி அப்படிங்கிற பேர் 13 பேரும், கோபிகாங்கிற பேர் 10 பேரும், கோமதிங்கிற பேர் 19 பேரும், காந்திமதிங்கிற பேரை 10 பேரும், காந்திமதி அம்மாள் இது 2, காயத்ரி தேவின்னு ஒருத்தர், கீதான்னு 7 பேர், கீதா லட்சுமின்னு ஒருத்தங்க, கிரிஜான்னு 2 பேர், கோகிலா மணி இது ஒருத்தர், கோகுல பிரியான்னு 2 பேர், கோமதி சங்கரின்னு 2 பேர், கோபிகா பிரியான்னு ஒருத்தங்க, கௌரின்னு 4 பேர், கௌரி மீனான்னு ஒருத்தர், கௌரி நிசா ஒருத்தங்க, கௌசிகா இது ஒரு 2 பேர், கௌதமின்னு ஒரு 3 பேர் வச்சுருக்காங்க. ஆண்கள் பேரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வச்சுருக்கிறது கோகுல கிருஷ்ணன் அப்படிங்கிறது வந்து 6 பேர். ஆண்கள் பேரில் பரவலாக எல்லா பேரும் இருக்குது. கௌதம்னு ஒரு 13 பேர். கௌதம் அப்படிங்கிற பேர் கௌதம புத்தருடைய பெயரை வந்து குறிக்கிற கௌதம் அதில் வரும். கணபதி நரேந்திர சுப்பு அப்படின்னு ஒரு பையனுக்கு லெந்தா பேர். இப்போ கணபதி அப்படிங்கிற பேரை வந்து ஒரு 5 பேருக்கும், கணேசனுங்கிறது 4 பேருக்கும், கணேஷ் அப்படிங்கிறது ஒரு 7 பேருக்கும், கணேஷ் பாபுன்னு 2 பேருக்கும், கணேஷ் முருகன் ஒருத்தருக்கு, கங்காதரன் அப்படின்னு 2 பேர், கிரின்னு ஒருத்தர், கிரி பிரசாத்னு ஒருத்தங்களுக்கு, ஞான சம்பந்தம்னு ஒருத்தர், ஞானசேகரன் ஒருத்தருக்கு, ஞானசேகரன் 2 பேர், ஞானவேல்னு ஒருத்தர், கோபின்னு 3 பேர், கோபிநாதன் ஒருத்தர், கோ காட்சன் ஒருத்தர், கோகுல்னு 4 பேர், கோகுல கண்ணன் ஒருத்தங்க, கோகுல் நாத்துன்னு 4 பேர், கோகுலகிருஷ்ணன் 6 பேர் நான் முதல் சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கலாம், கோகுல பிரசாத்னு ஒருத்தர், கோகுல் சாரதின்னு ஒருத்தர், கோமதி கண்ணப்பன் ஒருத்தர், கோபாலன் 5 பேர், கோபால பிரம்மானந்த இலக்கணம் இது 2 பேர், கோபாலகிருஷ்ணன் 4 பேர், கோபாலன் ஒருத்தர், கோபால்ராஜ்னு ஒருத்தர், கோபி கண்ணன் ஒருத்தர், கோபி நாத்துன்னு 6 பேர், கோபுன்னு 2 பேர், கோவிந்தராஜன் 4 பேர், கோவிந்த ராசு அப்படின்னு ஒருத்தர், கோவிந்த சாமின்னு 2 பேர், கௌரி சங்கர்னு 3 பேர், கௌரி சங்கர வேல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், கௌதம்ங்கிற பேர் 13 பேர் முதல்ல சொல்லியிருக்கேன், கௌதம் ராஜுங்கிறது 2 பேர், குகன் அப்படின்னு ஒருத்தர், குணதீஷ் குமார் ஒருத்தர், குணசேகரன் 5 பேர், குருச்சரண் அப்படிங்கிற பேரை வந்து ஒருத்தர், குரு லக்ஷ்மண் தர்சன் இது 2 பேர், குரு ராம்தர்சன் ஒருத்தர் இருக்கார், குரு மூர்த்தின்னு ஒருத்தங்க, குரு நாதன் 2 பேர், குரு ராஜன் ஒருத்தர், குரு சாமின்னு ஒருத்தர், கிட்டத்தட்ட 46 பேர், 116 எண்ணங்களில் கொடுத்துருக்கு. இந்த பேர்களை நீங்கள் வைக்கலாம். பொதுவாக ஜிஓ கோ அப்படின்னா போகிறது அப்படின்னு அர்த்தம். கோ ஃபாஸ்ட், கோ கோ அண்டு ரிட்டன் கம் அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம். கோங்கிற பேரில் வச்சு யாரும் வந்து கோவாகலை, ஓரளவுக்கு மோசம்னு சொல்கிற மாதிரி இல்லை, கோவில் நம்ம பேர் வைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம்.